வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரன்ட்ஸ். நாம இன்னைக்கு 16 மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிக் க்வெஸ்சன் பார்த்திடலாம். லம்பாடி மற்றும் உருமுழு எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். ஷலோ மற்றும் காஃபி ஃபாய் எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். தியோதானி மற்றும் ஜிகர்ஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். பைக்கா மற்றும் டோம்கோச் எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, சுடியா, திமாசா மற்றும் ஹாஜோங். வி வி கிரி 1975 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தையும் வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ஸோ பசவண்ணாவை பக்தி பந்தாரி அப்படி இல்லைன்னா பசவேஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை குடியுரிமை, சிஏஜி அலுவலகம், தனி சிறப்பு உரிமைகள், சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். சோலார் சக்ரா மிஷன் 2020 சிறு மற்றும் குறு நடத்தர நிறுவன அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. 12வது 5ஆண்டு திட்டம் 2012-17 வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. தற்செயல் நிதி பிரிவு 267 சொல்லியிருக்காங்க, அதாவது கண்டிஜென்சி ஃபண்ட். அதுவே நிதி ஆணையத்தை பிரிவு 280 சொல்லியிருக்காங்க. பரமீர் சக்ரா பெற்ற முதல் இந்தியர் சோம்நாத் சர்மா. காசி கிளர்ச்சி 1829-32 வரைக்கும் திரோத் சிங் தலைமையில நடந்துச்சு. இஃப்கோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? திலீப் சங்கனி. பிஎஸ்யு சமர்ப்பன் விருது பெற்றவர் யார்? ஹேமந்த் காத்ரி. எந்த நாள் உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மே 11. சபாகர் துறைமுகம் எங்கே அமைந்துள்ளது? ஈரான். சந்திரனில் முதல் ரயில்வே அமைப்பை உருவாக்க எந்த விண்வெளி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது? நாசா. மேகாலயாவின் முதல் பெண் டிஜிபி யார்? சோ மேகாலய மாநிலத்துடைய முதல் பெண் டிஜிபி இடாஷிஷா நோக்ராங். காஞ்சன் தேவி இந்திய வனவியல் ஆராய்ச்சி கல்வி கவுன்சிலுடைய முதல் பெண் தலைவர். சவீரா பிரகாஷ் கைபர் பக்துன்குவாவில் தேர்தலில் போட்டியிடும் முதல் இந்து பெண். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல்வர் மரியம் நவாஸ். காங்கோ நாட்டுடைய முதல் பெண் பிரதமர் ஜுடித் சுமிமா துலுக்கா. இந்தியாவுக்கான இங்கிலாந்தின் முதல் பெண் உயர் ஆணையர் லெண்டி கேமரூன். அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் நைமா காட்டூன். குளோபல் எக்ஸலன்ஸ் விருது 2024 மூலம் யார் கௌரவிக்கப்பட்டார்? சந்திரகாந்த், சஜிதா. அமிதா கோஷ் எராஸ்மஸ் பரிசு. ரத்தன் டாடா, பி வி நரசிம்மராவு நினைவு விருது. அமிதாப் பச்சன் மற்றும் ரந்தீப் ஹூடாக்கு லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. மம்தாஜி சாகர் உலக இலக்கிய பரிசு. பவலூரி சுப்பராவோ ஆரியபட்டா விருது. ஆசியம் பந்து பட்டாச்சாரியா பண்டிட் லட்சு மகாராஜ் விருது வாங்கியிருக்காங்க. அலோக் சுக்லா கோல்டுமன் சுற்றுச்சூழல் பரிசு வாங்கியிருக்காங்க. பூர்ணிமா தேவி பர்மன் விட்லி தங்க விருது வாங்கியிருக்காங்க. பிரெஞ்சு மோட்டோ ஜிபி 2024 வென்றவர் யார்? ஜார்ஜ் மார்டின். மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் சீன கிராண்ட் பிரி, ஜப்பானிய கிராண்ட் பிரி, சவுதி அரேபியன் கிராண்ட் பிரி. செர்ஜியோ ஃபெரக்ஸ் அசர்பைஜான் கிராண்ட் பிரி 2023. கார்லோஸ் சைன்ஸ் ஆஸ்திரேலிய கிராண்ட் பிரி. மார்க்கோ பெசிச்சி இந்திய கிராண்ட் பிரி. லாண்டன் நோரிஸ் மியாமி கிராண்ட் பிரி. எந்த நாள் உலக கால்பந்து தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மே 25 வருஷந்தோறும் நம்ம உலக கால்பந்து தினம் அனுசரிக்க போறோம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, ஐநா யுனைடெட் நேஷன் வந்துட்டு 2024 மே 25 ஃபுட்பால் தினம், அதாவது உலக கால்பந்து தினம் அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 அக்டோபர் மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். எந்த நாடு சுல்தான் அஸ்லான் ஷா டிராஃபி 2024 வென்றது? ஸோ இந்த ஹாக்கி டோர்னமெண்ட்டை ஜெயிச்ச நாடு ஜப்பான். ஜப்பான் நாடு பாகிஸ்தானோட தோக்கடிச்சு இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சுல்தான் அஸ்லான் ஷா டிராஃபியில மொத்தம் 6 நாடுகள் வருஷந்தோறும் கலந்துக்குவாங்க. ஸோ வருஷந்தோறும் மலேசியாவில் நடத்தக்கூடிய ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட் தான் இது. ஸோ இந்த சுல்தான் அஸ்லான் ஷா டிராஃபியில அதிகப்படியா
டைட்டில் பட்டம் வென்ற நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியா இந்தியா. ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பையை ஜெயிச்ச நாடு ஜெர்மனி. இந்திய நாடு ஆண்கள் மற்றும் பெண்கள் ஹாக்கி ஜூனியர் ஆசிய கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. டோர்னியோ டெல் சென்டர் நாரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் நாலாவது ஆசிய ஆண்கள் ஹாக்கி டைட்டிலும் பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. 11வது சுல்தான் ஆஃப் ஜோகர் கோப்பையில நம்ம இந்தியாவுடைய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஹாக்கி பஞ்சாப் அணி 13வது ஹாக்கி இந்திய சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. பின் வருவனவற்றில் இது யுனெஸ்கோவின் உலக ஆசிய பசிபிக் பிராந்திய பதிவேட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது அல்லது சேர்க்கப்பட்டுள்ளது. சோ மூணு புத்தகத்தை இந்த உலக ஆசிய பசிபிக் பிராந்திய பதிவேட்டில் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்துக்கு அதிகப்படியே முக்கியத்துவம் அளிக்க போறாங்க. சோ இந்த மூணு புத்தகம் என்னன்னு பார்த்தோம்னா, ராம்சரித் மனாஸ், பஞ்சதந்திரம், அப்புறம் வந்துட்டு சதர் தயாலோக லோகனா, சதர் தயாலோக லோசனா அப்படிங்கிற புத்தகம். சோ இந்த மூணு புத்தகத்தை எழுதுனது துளசிதாஸ். ராமச்சரித் மனாஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது துளசிதாஸ். பஞ்சதந்திரம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது விஷ்ணு சர்மா. சதர லோக லோசனா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது ஆச்சாரிய ஆனந்த வர்தன். துர்கா பூஜா மற்றும் கர்பா யுனெஸ்கோவின் மனிதகுல கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. குல்சூர் ஏரி உயிர்கோள காப்பகத்தின் யுனெஸ்கோவுடைய உலக நெட்வொர்க்கில் சேர்க்கப்பட்டிருக்கு. வரங்கல், திருச்சூர் மற்றும் நிலம்பூர் யுனெஸ்கோவின் கட்டல் நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. சாந்தினிகேதன் யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. கோழிக்கோடு இந்தியாவின் முதல் இலக்கிய நகரம் அப்படிங்கிற பெயர் அளிச்சது யுனெஸ்கோ. தேசிய ரசாயன ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது? சோ மகாராஷ்டிரால பூனே அப்படிங்கிற இடத்துலதான் இது அமைஞ்சிருக்கு.